பச்சக்குடி வெர்சஸ் ஐஜேகே இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்ச். ஐஜேகே டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் கொண்ட மேட்ச் இது. 3 பவுலர் யூஸ் பண்ணணும், 1 பவுலர் 2 ஓவர் போடலாம். பச்சக்கொடிக்காக ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். ஃபஸ்ட் ஓவரை தீபன் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட்டு பாலே ஒரு தப்பான பால், ஸ்ட்ரைட்டாக நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பால் 1+1, கீப்பர் பந்தை பிடிக்கலை, கீப்பர் பின்னாடி போனால் கிராண்டட் பால். ஃபஸ்ட் பால் போனஸ் 2 ரன். ஃபஸ்ட் பால் நோ பால், ஃபஸ்ட் பால் ஃப்ரீ பாலாக போடுறாரு, ஃப்ரீ கிடையாது இந்த டோர்னமெண்ட்டில். ஒரு தரமான பவுலிங், கரெக்டாக குட் லென்த்தில் போட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணார் இந்த பால். எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இந்த பால். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பான், ஒரு ஷார்ட் பிச் ரேஞ்ச், ஷார்ட் பாலாக போட்டார் இந்த பால். கரெக்டாக ஷார்ட்டை கனெக்ட் பண்ணலை, கரெக்டாக பேட்டில் வாங்கல பேட்ஸ்மேன். இந்த பால் ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் சதீஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பான், நல்ல தரமான ஷாட், ஆனால் எவ்வளோ தூரம் அடித்தாலும் ஒரு ரன் மட்டும்தான், கீப்பர் பின்னாடி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபோர்த் பான், ஒரு நல்ல கம்பேக், உடம்பு ஒட்டி லெக்கில் பட்டிருக்கு, லெக் பைஸ் ரன் இல்லை. தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிஃப்த் பான், சரியாக பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் கிளியர் ஆகலை. ஸ்ட்ரைட்டாக கையில் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க, பேட்டில் அந்தளவுக்கு சரியாக பாடலை, ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பச்சக்கொடி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். பச்சக்கொடி ஃபஸ்ட் ஓவரில் 4 ரன் மட்டும் தான் ஆடிருக்காங்க, தரமாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் ப்ளஸ் ஒரு ரன் கொடுத்தாரு. அடுத்தடுத்த பால் நல்ல கம்பேக் தீபன். ரெண்டாவது ஓவரை கவி போட வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஃபர்ஸ்ட் பாலே கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருக்காங்க, ஃபீல்டர் கையில். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ரன் பந்தை விட 5 ரன் 6 ரன் எடுத்தாலே ஒரு நல்ல ஸ்கோரை ரீச் பண்ணலாம். செகண்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. செகண்ட் பால் ரீபால், தரமான ஏர்கர்லே லோ ஃபுல் டாஸாக பட்டிருக்கு பேட்டில். இந்த பால் ஒரு ரன், ரெண்டுக்கான முயற்சி, கண்டிப்பாக ஓடக்கூடிய ரன்னே இல்லை. ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பச்சக்குடி. ப்ளே கிளியராக ஒரு கன்ஃபியூஸ். செகண்ட் ஓவர் தேர்ட் ஒன், ஒரு நல்ல கட் ஷாட், மேபி கிராண்டட் ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம், கிராண்டட் டூ டூடி கொடுத்துட்டாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த பக்கம் போய் அந்த காம்பவுண்ட் அடிச்சிச்சுன்னா ரெண்டு, கிராண்டட் டூ இந்த பால். ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவரில் 12 ரன் ஆடிடுறாங்க பச்சக்குடி. செகண்ட் ஓவர் லாஸ்ட்டு ரெண்டு பாலில் ஒரு ரன் ஆடினாங்க, அந்த ரெண்டு பாலையும் எடுக்க முடியல. மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு ரன், ஸ்ட்ரைக்கில் வினோத் பவுலிங் இல்லை பவுல். மூணாவது ஓவரோட ரெண்டாவது பால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ், ரெட்டா பவுலர் தலை மேலே தட்டியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன், பால் டூ பால் ஆடினாலும் நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சை பொறுத்தவரையும். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க, தரமான ஃபேஸு, தரமான பவுன்ஸு, டைரெக்டாக நோ பால் கொடுத்துருக்காரு. போன பால் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோ பால் இல்லை. ஒரு லோ ஃபுல் டாஸ், மேபி கீழே ஆட தான் முயற்சி பண்ணுறாங்க. இந்த பால் ஒரு ரன். மூணாவது ஓவரோட கடைசி பால், இதுவரையும் பெரிய ஷாட் ஆடலை, பேட்டில் பட்டிருக்கு, கேப்பில் போயிருக்கு, ஃபீல்டர் கையில். இந்த பால் ரெண்டுக்கான முயற்சி, இந்த பால் ஒரு ரன் மட்டும், சாரி போ. இந்த பால் லாஸ்ட் பால், மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால், தரமான ஆக்டிங் டென் ஆடியிருக்காரு பேட்டில். இந்த ரெண்டுக்கான முயற்சி, ஒரு நல்ல குயிக் ரன்னிங், பேட்டை பாதியே விட்டார், இருந்தாலும் ரெண்டு ரீச் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஓவரோட கடைசி பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கையில் பட்டு கீழே விட்டு பின்னாடி இருக்கிறவர் பிடிச்சிருக்காரு, ஒரு தரமான சம்பவம். ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க, சாரி மூணாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பச்சக்குடி. பச்சக்குடி ஃபஸ்ட்டு 3 ஓவரில் 20 ரன் ஆடிருக்காங்க, ஃபஸ்ட் ஓவரில் 4 ரன் ஆடினாங்க, அடுத்த 2 ஓவர் நல்ல கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஓவரை கவி போட வந்திருக்காரு, லைட்டாக திரும்பிச்சு பேட்லேயும் பட்டுச்சு, 4th விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பச்சக்குடி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கருப்பையா, அடுத்த 5 10 ரன் ஆனால் கூட ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். நல்ல சாஃப்டான டச், தரமான ஃபீல்டிங், தரமான த்ரோ. இந்த பால் ஒரு ரன். லாஸ்ட் ஓவர் தேர்ட் பான், ஸ்ட்ரைக்கில் பாலாஜி விழுந்த இடத்துலருந்து ஸ்லோவாக வந்துச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டார்ட் பால். கவி வேரியேஷன் போடக்கூடிய ஒரு பவுலர், ஸ்பாட்டில் போட்டு பந்து திருப்பக்கூடிய பவுலர், மறுபடியும் டாட் பாலுங்க, கரெக்டாக விழுந்த இடத்துலருந்து மேலே ரைஸ் ஆகுது பந்து, டாட் பால் பேக் டு பேக், ரெண்டு டாட் பால், எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வரவிட்டு தட்டியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன்,
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் நல்ல கட் ஷாட் பெரிய ஷாட் ஆடுறதுக்கான எந்த வித்துமே கொடுக்கல எல்லா பந்துமே எக்ஸ்ட்ரா ரைஸ் ஆச்சு கடைசி பால் ஒரு ரன் மட்டும் பச்சைக்கொடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாடி 23 ரன் ஆடிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ரன் கடைசி ஓவரில் 3 ரன் 2-3 ஓவரில் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க மேபி இந்த ஸ்கோரே நல்ல ஸ்கோராக இருக்கும் 2 ஓவர் பிடிச்சி போடணும் கிளியராக பவுலிங்க்கு சாதகமான ஒரு பிச் ஸ்ட்ரைக்கில் கவி நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன் ஃபர்ஸ்ட் ஓவரை பாலாஜி போட வந்திருக்காரு பாலை விட ஒரு ரன் கீழே தான் அடிக்கணும் 24-23 கண்டிப்பாக 30 தான் ஆடுவார் ஃபர்ஸ்ட் பால் கிராண்டட் ஒன் கீப்பரை ஒட்டி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன் கண்டிப்பாக தரையை ஒட்டி தான் ஆடுவார் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி டாட் பால் டாட் ஒன் பேக் டு பேக் 2 டாட் பால் ஒரு நல்ல ஸ்டார்ட் அம்பையர் டிசிஷன் அவுட் கொடுத்துருக்காருங்க உண்மையிலே ஒரு ஹார்ட் லக் அப்படின்னே சொல்லணும் கண்டிப்பாக கவனிக்கலை ரொம்ப கேர்லெஸ்ஸாக நிச்சார் கரெக்டாக யூஸ் பண்ணி த்ரோ பண்ணார் கீப்பர் ஃபஸ்ட்டு 4 பாலில் 1 விக்கெட் 1 ரன் ஒரு தாரமான ஸ்டார்ட் பச்சைக்கொடி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தீபன் ஃபஸ்ட் ஓவர் 5th ஒன் போன பால் ஒரு முக்கியமான விக்கெட்டை எடுத்தாங்க ஒரு டாப்பேஜ் சேஃபாக விஜய் கையில் பேக் டு பேக் 2 விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஐஜேகே உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டார்ட் பச்சைக்கொடிக்காக பாலாஜி ரொம்ப லோவாக தான் ஸ்கோர் பண்ணாங்க பேக் டு பேக் 2 முக்கியமான விக்கெட் ஃபஸ்ட் 5 பாலாக 1 ரன் மட்டும் தான் வந்திருக்கு ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார் ஃபஸ்ட் ஓவர் கடைசி பால் ஃபுல் டாஸ் பால் எப்படி போட்டாலுமே நான் தரையை ஓட்டி தான் தட்டுவேன் அப்படின்ற மாதிரி தட்டியிருக்காரு இந்த பால் 2 ரனுங்க ஃபாஸ்ட்டாக வரலை ஒரு நல்ல குயிக் ரன்னிங் மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே தட்டியிருக்காரு சாஃப்டாக தட்டினார் ஃபஸ்ட் பால் 2 ரன் இந்த பால் லாஸ்ட் பால் ப்ரோ போன பால் லாஸ்ட் பால்னு சொன்னேன் இந்த பால் தான் லாஸ்ட் பால் இந்த பேர் ஒரு முக்கியமான பேராக இருக்கும் பேட்டிங் டீமுக்கே ஒரு டாப்பேஜ் மறுபடியும் கேட்ச் கான சான்ஸ் கையில் ஃபஸ்ட் ஓவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் 3 விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஐஜேகே ஒரு தரமான பவுலிங் பாலாஜி ஃபஸ்ட் ஓவரில் 3 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம் 2nd ஓவரை பிரபு போட வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சரவணன் ஒரு நல்ல பேட்டிங் ஓரளவுக்கு க்ளோஸாக தான் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க ஃபீல்டிங்கை இந்த பால் கையில் போச்சு 1 ரன் ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஓவர் செகண்ட் ஒன் இப்போ கையில் பாலை எடுக்கலை ரன்னுக்கான முயற்சி பேக் டு பேக் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க 4th விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஐஜேகே உண்மையிலே ஓட வேண்டிய ரன் இல்லை செகண்ட் ஓவர் செகண்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேட்டில் ஆடியிருக்காரு ஸ்ட்ரைட்டாக கையில் இந்த பால் 1 ரன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பவுல் ஒரு தரமான பேட்டிங்க கரெக்டாக பேட்டில் பட்டுச்சு ஒரு சின்ன தடுமாற்றம் 2க்கான முயற்சி ரன் அவுட்டான்னு பார்க்கணும் ஒரு தரமான த்ரோ நாட் அவுட் ஒரு நல்ல ரன் கரெக்டாக த்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக போட்டார் கொஞ்சம் லோவாக போட்டிருந்தா கண்டிப்பாக விக்கெட் 9 பேர் கொண்ட மேட்ச்சில் விக்கெட்ஸையும் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஃப்ரெஷராக இருக்கும் ஒரு நல்ல சென்சபிளான பிளே அந்த ஃபஸ்ட்டு பாலே நீட் ஆடிருக்காரு சரியான ஷாட் தரமான ஷாட் ஐயோ ஃபஸ்ட்லேருந்து எடுக்க முடியல ஒரு நல்ல கம்பேக்கிங் ஷாட் ஹிட் பண்ண ஃபஸ்ட்டு 2 பால் 8 ரன் ஆடிருக்காரு பவுல் அது ஒரு தரமான ஷாட் நேருக்கு நேராக ஒரு லோ பால் ஒரு டாட் பால் நல்ல கம்பேக் பவுலர் ஹிட் பண்ண 2 பால்லேயே 8 ரன் ஆடிருக்காரு 3 பால் டாட் பால் நல்ல பேட்டிங்க கரெக்டாக லாங் ஆஃபில் தள்ளியிருக்காரு இந்த பால் 1 ரன் செகண்ட் ஓவர் ஒரு நல்ல கம்பேக் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ரன்ஸ் ஆடிருக்காங்க ஐஜேகே குறிப்பாக 4 பாலுக்கு 9 ரன் ஆடிருக்காரு பவுல் ஒரு தரமான பெரிய ஷாட் அடுத்த 2 ஓவருக்கு 9 ரன் ஆடணும் ஸ்ட்ரைக்கில் பவுல் ஃபஸ்ட் ஓவரை போட்ட பாலாஜி பவுலிங் இல்லை ஃபஸ்ட் ஓவரில் 1 ரன் மட்டும் கொடுத்தாரு ஒரு நல்ல பேட்டிங் ஃபஸ்ட் பால் 3rd ஓவர் ஃபஸ்ட் பால் 1 ரன் ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ் அடுத்த 5 பால் மேட்ச் பாலாக இருக்கும் அம்பையர் டிஷன் வைட் கொடுத்துருக்காரு 3rd ஓவர் செகண்ட் பால் ரீ பால் ஒரு வைடு போட்டார் 11-7 ஸ்ட்ரைட்டாக கை பக்கத்தில் பந்தை எடுக்கலை ஒவ்வொரு ரன்னுமே மேட்சை மாற்றக்கூடிய ரன்ஸ் தான்
இந்த பால் ஒரு ரன், கடைசி 10க்கு 6 ரன் ஆடணும். தேவையான நேரத்தில் ஒரு பெரிய ஷாட் ஆடினார் செகண்ட் ஓவரில் பவுல். பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பாக தேவையில்ல, தரைய ஒட்டி ஆடினாலே போதும். பேட்டை எடுத்திருக்காரு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால், ஒயிட் லைனை ஒட்டி போட்டார். கரெக்டாக நிச்ச இடத்துலேருந்து ஆடினார், கரெக்டாக வாட்ச் பண்ணி ஒயிட் லைனை ஒட்டி போட்டிருக்காரு. டாட் பால் 8-6, அடுத்த ரெண்டு பால் மேட்ச் பாலாக இருக்கும். சரியா பட்டிருக்கு, தேவையான நேரத்தில் ஒரு நல்ல பேட்டிங். இந்த மேட்சை ஐஜேகே வின் பண்ணுறாங்க.